கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பி என்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டுருக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நாங்கள் பெரிய பெரிய மனசு கஷ்டமாக இருந்தது, உண்மையாகவே காத்தால இந்த நிகழ்ச்சி சில பேர் ரிமோட்டுக்கெல்லாம் சண்டை பிடிச்சிக்கிறேன் சார், நான் இதை பார்க்கணும் நான் அது பார்க்கணும்னு சொல்லிட்டு. இதில் குழந்தைகள் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொல்லும்போது கூட சேர்ந்து சொல்லக்கூடாது. பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நம்ம பேசணும் அப்படின்னு வச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி முழுசாக பார்க்க போகிறோம் சார். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக எல்லாத்துக்கும் உண்டான பலாபலன்கள் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி வேத பண்டிதர்கள் அவங்கக்கிட்ட நிறைய பேர் அவங்களுடைய சந்தேகத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சிவ வரம் வகுப்பு, சிவ வர வகுப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போட்டாலும் ரொம்ப அழகாக நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க. இப்போ ரெண்டு பேட்சாக எடுக்கணுமாட்டிருக்கு, அந்தளவுக்கு நிறையா பேர் இதில் வந்து பங்கெடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜி, ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு, நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய இதில் வந்து நடைபெற்றுருக்கு. இன்றைய தினம் ரொம்ப ஸ்பெஷலான தினம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சின்ன வயசில் வந்து இந்த தேதியில் தான் என்னுடைய நாளை வந்து நான் வந்து இந்த அஸ்ட்ராலஜிங்கிற விஷயத்தை வந்து நான் வந்து எடுத்து ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இந்த செப்டம்பர் 30ங்கிறது ஒரு பெரிய முக்கியமான நாள், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நாளாக நான் எப்போவுமே கருதுவது உண்டு. இன்றைக்கி இந்த அளவுக்கு உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய நாள் தான் அதற்கு ஒரு முக்கியமான காரணம். இன்றைக்கி என்னுடைய தாய் தந்தையர், அதே சமயத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இன்றைக்கு நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து இந்த ஜோதிட சாஸ்திரங்களை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய உதவிகள்லாம் இல்லாமல் இவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இல்லாமல் நான் எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து இந்த அளவுக்கு செய்ய முடியாது. இன்றைக்கி உலகம் போற்ற அளவுக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியும் சரி, அதே மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜிக்கலையும் சரி, நல்ல ஒரு விஷயம் நல்ல பேர் நம்ம வச்சுருக்கோன்னா இதற்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைவரும் தான் இதற்கு பிரதான காரணம். ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலியை சொல்லலாம், அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நண்பர்களை சொல்லலாம். ஆக இவங்க அத்தனை பேரும் தான் இதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க. அப்போ நம்ம வெளியில் இன்றைக்கி தெரியணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உந்துதல் தான் இன்றைக்கி இந்தளவுக்கு நம்ம வந்து இந்த அளவுக்கு இருந்துருக்குன்றதே சொல்ல முடியும். இதுக்கு மேலே எல்லாத்துக்கும் தெய்வம்தான். நல்ல விஷயத்தை பற்றி நம்ம சொல்லும்பொழுது அதை வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்குறாரு இல்லையா. பகவானுடைய அனுகிரகம் இல்லை, அவனருளாலே வந்தால் வணங்கின்னு சொல்லுவாள். அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. சரி, இன்றைய தினத்தில் அற்புதமான நாள், இன்றைய நாளில் ஒரு ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லுவாள். க்ஷேத்திர விருட்சத்தில் ரொம்ப விசேஷகரமான விருட்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரம் இப்போ கூட இடையில் நம்மளுடைய மாணவர்கள் கொண்டு போய் இந்த வன்னி மரத்தை கோயிலில் போய் கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே வன்னி மரம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற மரம், சித்த மரம்னே சொல்லலாம், மருத்துவ மரம், சித்தர்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு மரம்னே சொல்லலாம். வன்னி மரத்துக்கு உட்காந்து கீழே உட்காந்து யார் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ, இல்லை வன்னி இலையை வச்சு யார் ஒருத்தர் பூஜை பண்ணுறாலோ, அவளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி ஆன்மீக தகவலையும் நம்ம வந்து பிரத்யேகமாக நம்ம சொல்ல போகிறோம். ஆக வன்னி மரத்தினுடைய இலை அவ்வளோ பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தால் ஒரு விளக்கேற்றிட்டு உட்காந்து நல்ல தியானம் பண்ணி பாருங்கள், சிவாலயங்கள் இருக்கும், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ள சில தகவல்களை சொன்னோம் இல்லையா. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 30/9/2021 ஸ்ரீபல வருஷம், புரட்டாசி மாதம், 14ஆம் திருநாள் வியாழக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், இன்றைய திதி நவமி, மாலை 7:33 வரை, பின்பு தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், கேட்டை மூலம், விருச்சிகம் தனுஷ், நல்ல நேரம் 12:15 to 1:15 வரை, ராகு காலம் 1:30 to 3:00 வரை, யமகண்டம்,
காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்னைக்கு பாத்துட்டீங்க அப்படினு சொன்னா நவமி திதி. அப்ப நவமி திதி நம்மளுடைய பெரியவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மகாலய பட்சத்தில் நவமி திதி உண்டான நாள் இன்றைய தினம். நவமி திதி யாரெல்லாம் நம்ம பெரியவர்கள் நம்ம அந்த காலத்தை கடந்தார்களோ அவங்களுக்கு உண்டான சாதங்கள் பண்றதுக்கு உண்டான நாளாக இருக்கு. ஆக இந்த மகாலய பட்சம் ரொம்ப விசேஷகரமா நிறைய பேர் ஃபாலோ பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா பெரியவங்களுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். நட்சத்திரம் ரொம்ப விசேஷம். புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். நல்லதே நடக்கும், நல்லதே செயல்படுத்தும், நல்லதே நிகழ்த்தக்கூடிய நட்சத்திரமாகவும் இன்றைக்கி தேதியும் பார்த்தீங்கன்னா 33 அதுவும் குருவனுடைய ஆதிக்கம் ஆக குருவனுடைய ஆதிக்கம் கொண்ட நாளாக இன்றைய தினம் இருக்குது. 3 புனர்பூசம் வியாழக்கிழமை மூணும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு இல்லையா. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்பான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாதவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு காரியங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மனசில் ஒரு நிம்மதி, அப்பா அப்பா இது ஒரு வெற்றிகரமாக நடந்தது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள், ஒரு நிறைய நல்ல விசேஷங்களை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் மனதில் இருக்கக்கூடிய சங்கடத்தை சில முக்கியமானவர்கள்ட்ட பேசி தீர்ப்பீங்க, அது ஒரு உங்களுக்கு மன ஆறுதல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக பியூட்டிஷனாக இருந்துருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நான் பிரத்யேகமாக இந்த பொட்டிக்கு வச்சுருக்கேன், எனக்கு சக்ஸஸாக வரணும்னு வேண்டின்றிருக்க அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானது திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு. விசேஷ வழிபாடுங்க மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களை, யதார்த்தமான பகை இருந்துட்டு சில விஷயங்கள்லாம் இது நடக்கலை, அது நடக்கலை அப்படி கோவப்படு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டுலாம் அது சாதாரணமாக இருந்துட்டுருக்கும். காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ளே சில சண்டைகள் இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கப்புறம் சாதாரணமாக நிகழக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இந்த பிரச்சனை, இட பிரச்சனை, அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குப்பை போடுறதுனால, அதே சமயத்தில் இந்த இடத்துல இது வைக்கிறதுனால வண்டி நிறுத்து, இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள், சமரசமாக பேசக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கடை வச்சுருக்கிறவங்க அதே மாதிரி வாடகை கூட்டுருக்கோம், லேண்ட் லோடாக இருந்துருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கோபப்படுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிதானத்தை கடைபிடித்தல் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்கு உண்டானதையும் பிள்ளையார் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, யதார்த்தமான பயங்கள் இருக்கும். இது செய்யலாமா, அது செய்யலாமா, அப்படியாக்கும் இப்படியாக்கும் பல யோசனைகள் மனசில் தரக்கூடியதாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஒரு சில காரியங்கள் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றியாக இருக்குது, அந்த வெற்றி பெற்ற சில அனுபவங்களை மனசில் யோசிச்சு பாருங்கள். பயங்கள் உங்களை விட்டு தானாக போகக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி தண்ணீர் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, பொட்டிக் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் அதாவது பூ சம்மந்தமான ஹோல்சேல் வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம், காய்கறி சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரிசி சம்மந்தமான வியாபாரம் குடோன் வச்சுருக்கிறவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய சோதனைகள், அந்த சோதனையை தாண்டி நீங்கள் ஜெயிச்சு இந்த அளவுக்கு வருவீங்க. யாருடைய உதவிகளும் இருக்காது, ஆனால் உங்களுடைய முயற்சி தான் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிரச்சனைகளை பெருசாக அது நினைக்க வேண்டாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி அன்பர்களே, கடகராசினியர்கள் நிறைய சிந்தனைகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய முயற்சிகள் பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் இப்போ போய் யோசிச்சுப்பேன், புனர்பூச நட்சத்திரம் ஏன் இப்படி இவ்வளோ சிரமங்கள் பகவான் நமக்கு மட்டும் தராரு அப்படின்னு யோசிப்பேன். யாரும் அவங்கள குத்தம் சொல்லிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன், சரி இவ்வளோ குத்தம் சொல்கிறாளே, இவ்வளோ நம்ம வெளியிலலாம் பாராட்டது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி இப்படி குத்தம் சொல்லிகிட்டு இருக்கான்னு யோசிச்சுப்பேன். நல்லது தானே வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். குத்தம் சொல்லிகிட்டு இருக்காளா நல்லது, இன்னும் ஜெயிப்போம் இன்னும் ஜெயிப்போங்கிறத மனசில் நினச்சிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வைராகியத்தோடு ஒவ்வொரு காரியத்தை வெற்றி கொள்வீங்க. பேப்பர்ஸில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வெளியில் போகும்போது வரும்போது வாகனங்களை மெதுவாக ஓட்டுறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருணீலம். வழிபாட்டுக்கு உண்டானதே நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கும் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவங்களுக்கு, இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்ற அனுகூல்யமாக கிடைக்கும். முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் வெற்றி பெற்றே ஆகணுங்கிற மன உறுதிகள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். பெரியவங்களை நினச்சி பார்ப்பீங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தால் நம்மளுக்கு இன்றைக்கி இந்தளவுக்கு இருந்துருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவங்க என்ன பண்ணாங்களோ இல்லையோ, நம்ம ஜெயித்து நம்ம குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணும்
அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருந்துட்டு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் கன்னிராசி என்பவர்களே நல்ல நாளுங்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி ஏதாவது பழைய பகைகள் பழைய விஷயங்கள் மனசில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவட்ட உடனே சொல்லி இந்த மாதிரி எனக்கு இந்த கோபம் இந்த காரியத்தில் நீ வந்து இப்படி பண்ணிவிட்டேன் இனிமேல் அப்படி பண்ணப்படாது அப்படின்னு யதார்த்தமாக பேசிடுங்க அதனால் எப்பவுமே நம்ம கோபத்தையும் அல்லது அந்த விஷயத்தை மனசுலேயே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளையும் ஹர்ட் பண்ணும் மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ஆக யதார்த்தமாக பேசிடுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதேமாதிரி அவர்களுக்கு தேவையான ஹெல்ப் எடுத்து பண்ணுங்கள் அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக வீட்டில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம் துளாராசி என்பர்களே ரொம்ப பணிவோட ரொம்ப பாசத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி யாரெல்லாம் உங்களை வந்து வாழ்க்கையில் வந்து வளர்த்து விட்டார்களோ அல்லது உங்களுக்கு கை கொடுத்தார்களோ அவங்களை எப்பவுமே நினச்சி பார்த்து அவருக்கு உண்டான மரியாதை அவர்களுக்கு உண்டான மதிப்பு அவர்களை போய் சந்திக்கிறது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவீங்க யாராவது உங்களுக்கு ஹெல்ப் கேட்டிருந்தால் அந்த ஹெல்ப்பை அவங்களுக்கு எடுத்து செய்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ திருமணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்து பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை யாராவது ரொம்ப வேண்டினமாக சொன்னால் அதையே மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே பரிசல் வந்து குவியக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி ஏதேனும் விசேஷங்கள் இருந்தது ஒரு நல்ல காரியங்கள் நடந்ததுன்னா உடனே பரிசல் வந்து குவியக்கூடிய தினமாக இருந்திருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் கோயில் கட்டின்னு இருக்கோம் ஆசிரமம் கட்டின்னு இருக்கவங்க தெய்வீக காரியம் ட்ரஸ்ட்டுக்காக ஒரு இடம் ஒதுக்கி அதற்காக நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக யார்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும் அது உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கோ வாய்ப்புகள் எதிர்பார்த்த வாளுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இறைவன் ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிற பலவர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடுங்க உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் தனுராசி என்பர்கள் நிறைய சோதனைகள் இருக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் முயற்சி பண்ணுறதெல்லாம் தடங்களாய் அது வெற்றி பெற்றுவீங்க ஆனால் அந்த முயற்சிகள் தான் இத்தர பக்குவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் கவலையப்பட வேண்டாம் இறைவனோட அனுகிரகத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பாடங்கள் கற்றுப்பீங்க ஒரு மனிதரை சந்திப்பாவது ஓ இவங்ககிட்ட இந்த முயற்சி இருக்கும் நம்மகிட்ட இல்லை இன்னிலேருந்து அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் நடை உடை பாவனை செயல்பாடு எல்லா பர்சனாலிட்டி அப்படியே மாற்றிக்கொள்ளக்கூடிய சிந்தனைகள் மனசில் இருந்துருப்பீங்க நிச்சயம் அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஒரு இடத்துல வேலை செய்து இது எனக்கு சரியில்லை இத்தனை நாளாக இதை வேலை செய்து எனக்கு பிரயோஜனம் இடம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காளுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும் இருப்பினும் ரொம்ப கவனம் என்பது தேவை டக்குன்னு மாறுறதை விட 100 முறை இது நமக்கு உகந்ததா இல்லையான்னு பார்த்து மாறிக்கிறது நல்ல பலன்கள் மூல நட்சத்திரம் இருக்கிறவா திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு பகவதி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க தனுராசி அன்பர்களே மகரராசி நேர்களை ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாள் நிறைய முயற்சிகள் நல்ல பலன்களை உண்டு மற்ற வாட்டை சொல்லி காரியங்கள் இனிமேல் நானே இந்த காரியத்தை இறங்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவீங்க நிச்சயம் வெற்றியாகும் மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க மருத்துவமனை வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உணவு கூடங்கள் வச்சுருக்கவங்க அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வருஷமாக நண்பராக இருந்துருக்கு வாழ்க்கை எதுவும் ஒன்று அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு போய் உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும் இன்றைய தினத்தை திருமண காரியங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவர்கள் மூலமாக எதிர்பார்த்த காரியத்தை நீங்களே எடுத்து முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் வெற்றி கொள்வீங்க அதுக்கப்புறம் எடுத்து சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ லேட் பண்ணேன் நான் போனோன்னே அந்த காரியம் நடந்ததே இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் மற்றவர்கள்ட்ட விட்டு பண்ணுறத விட நீங்கள் அந்த காரியத்தில் செய்தீர்களா உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே ரொம்ப யோசிச்சு யோசிச்சு ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க டக்குன்னு சிந்தனை பண்ணுவீங்க அவள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவா இவங்களை நினைப்பீங்க அவங்க வந்து நிற்பாங்க என்னடா இது நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதே கனவுகள்லாம் பலிதமாகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும் இதுதான் இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம்
எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு முன்னமே அதுக்கு காண்பித்து கொடுக்குறான்னு சொல்லலாம். அந்த ஆன்மீக சக்தியை நம்ம பெருக்கிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய சர்மசங்கடங்கள்லாம் போகும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் பார்த்துட்டுலாம் அவசரப்பட்டு சில காரியத்தை பண்ணுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டானதையும் மீனாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க இன்றைய தினம். மீனராசி என்பர்களே, நல்ல நாள். இன்றைய தினம் பக்திமயமான தினம். இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் எடுத்து பண்ணுவீங்க. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பண்ணுவீங்க. தெய்வ அனுகிரகத்தில் அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகக்கூடிய ஒரு வீடு, இடம், பொருள் ஏதேனும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். எப்போவுமே ஒரு காரியத்தை எடுத்து பண்ணும்போது தெய்வ அனுகிரகத்தோடு அந்த காரியத்தை பெற்றவங்களுடைய அனுகிரகத்தோடு அந்த காரியத்தை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உழைப்பு 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 கேட்ட ஊதியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்வாஷ்டகத்தில் ஒரு வரி வரும். தர்ஷனம் பில்வ விருக்ஷஸ்ய ஸ்பர்ஷனம் பாபநாசனம்னு சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பில்வத்தை போய் தரிசனம் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ புண்ணியம் கிடைக்கும். ஸ்பர்ஷனம் அந்த பில்வத்தை கையில் எடுத்து அதை மனசில் உட்காந்து தியானம் பண்ணி சுவாமிகிட்ட போட்டோம்னா சர்வ பாப நாசனம் ஆகிடுமா. அதனுடைய ஸ்பர்ஷமே அவ்வளோ விசேஷங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்றைய தினத்தில் பில்வாஷ்டகத்தை படித்து அல்லது யாருக்கெல்லாம் எனக்கு எல்லா காரியங்களும் தடையாகிறது சார், தடைகள் போகணும் சார், நல்லது நடக்கணும் சார், பெரு பகவானுடைய பூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பில்வத்தை எடுத்து பூஜை பண்ணும். அடுத்தது வன்னி. நான் இன்றைக்கி கூட அதை பற்றி சொல்லியிருந்தேன். வன்னி மரத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது. வன்னி இலை பில்வம் வன்னி இலை இந்த ரெண்டும் எடுத்து ரெண்டையும் சேர்த்து எவர் ஒருவர் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறாலோ அவளுக்கு அவ்வளவும் புண்ணியம் இருக்குது. எப்போ சார் பண்ணுறது? வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமை இதை செய்து கொள்வது அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். நம்மளுடைய சர்வ பாபம் போகும். தடைபெற்ற மங்கள காரியங்கள் நடைபெறும். தடைபெற்ற மங்கள காரியம் கல்யாணம், புத்திரபாகம் போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறும். ஆக காசி பில்வம் ராஜ பில்வம் இந்த பில்வத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டுன்னு பில்வாஷ்டகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆக பில்வம் வன்னி ரெண்டையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணுவோம். பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அனுபவபூர்வமாக கோயிலில் இருக்கும்பொழுது இதை பண்ணியிருக்கோம். நிச்சயம் நல்ல பலன்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கு. அது நிறைய பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப விசேஷமான பலன்கள் சார். எத்தனை வாரம் சார் செய்வது? 11 வாரம் எடுத்து பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்களே விடமாட்டில், ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருவேல். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது பில்வம் பன்னியும் சேர்த்து அர்ச்சிப்பது பூஜிப்பதுன்னு சொல்லி இன்றைய ஆன்மீக தகவலில் ரொம்ப பிரத்யேகமான விஷயங்கள் பார்த்தோம். இதே போன்று நம்ம பார்த்துட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ் டீம் வந்து ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜி யாரெல்லாம் பொருத்தம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும்னு நினச்சிருக்கிறவளுக்கு அற்புதமாக அவர்கள் எடுத்து செய்து கொடுக்குறார்கள். அது மாதிரி வேத பண்டிதர்கள் எங்கள் வீட்டில் புராதான பிரகாரம் நான் வந்து ஹோமங்கள் பண்ணணும், அந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். வேத பண்டிதர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் நம்ம வந்து அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்து கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சார், வீட்டில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது, இதை வந்து வேத பண்டிதர்கள்ட்ட நான் கேட்கணுன்னா அவங்கக்கிட்ட கான் கால் போட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு இருக்கும், சிவ வரம் வகுப்பு இருக்குது. இதிலெல்லாம் பங்கேற்கணும்னு நினைக்கிறோம். 739-739-4829 735-840-9425 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி. ஃபேவரட் பீசா பிராண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் மை பீசா இஸ் இன்வைட்டிங் ஃப்ரான்சைசி. காண்டாக்ட் அஸ் டு ஸ்டார்ட் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்.